எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் கோட்டப்பாடி ஜே ராஜேஷ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் டாக்டர் அக்டோபர் 9 முதல். ஃபெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா? செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இன்னைக்கு வந்து முதல் ப்ரோமோ வந்து நிரூபா அவர்கள்ட்டேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெண்ணால் தான் ஒரு ஆணாக நான் வந்து வெற்றி அடைஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு யாஷிகா ஆனந்தை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசியிருப்பார். ஃபஸ்ட் ப்ரோமோவில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு. ரெண்டாவது ப்ரோமோ அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா ரெண்டாவது ப்ரோமோவில் வந்து நாண்டி சாங் அப்படிங்கிறவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து வெளிநாட்டு வாழ் தமிழர். அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க, எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அம்மா சாரிம்மா, எங்கள் அம்மா வந்து போலீஸ்டெல்லாம் என்னை அடி வாங்க வச்சுருக்காங்க, என்னோடய டீனேஜ் பருவம் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததா இல்லவே இல்லை, ஸ்கூல் டேஸும் சரி காலேஜ் டேஸும் சரி எதுவுமே எனக்கு நல்லதாக அமையலை, மனுஷங்க கொடுக்காத ஒரு ரெகக்னேஷனை ஒரு ஆப் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு தன்னோட வாழ்க்கையை நரேட் பண்ணுறாங்க நடியா சாங். இது மாதிரி மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வீட்டில் 18 பேரோட கதைகளை கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப் பின்னாடி பெயின் இருக்குது, அந்த பெயினை தாண்டி எப்படி இவங்க இதுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. எப்போதுமே பிக்பாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும், என்னென்னா இப்போ உள்ளார வராங்கல்ல, வரும்போது எல்லோரும் சிரிச்சுட்டு தான் வருவாங்க, ஆனால் போகும்போது அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் ஒரு சில பிரபலங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களோட நேம் டேமேஜ் ஆகிடும், அவங்களோட ஒரிஜினாலிட்டி ஒரு சில விஷயங்கள் வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே யாருமே வரது கிடையாது. அதையும் மீறி வரவங்க ஒரு சிலர் வந்து ஜெயிக்கிறாங்க, ஒரு சிலர் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறாங்க, ஒரு சிலருக்கு வந்து பட வாய்ப்புகள் கிடைக்கிது. இது மாதிரி தங்களோட கேரக்டரை வச்சு இந்த சொசைட்டி வந்து ஜட்ஜ் பண்ணுதே அப்படிங்கிற வருத்தமும் ஒரு சிலருக்கு இருக்குது. ஆக மொத்தத்தில் பிக்பாஸ் வீட்டில் இப்போ 18 பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நமிதா மாரிமுத்து வெளியே போயிட்டாங்க, 17 பேர் தான் இருக்காங்க. இனிமேல் பிக்பாஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்லாம் போக போக தான் தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களோட கதைகள் கேட்கும்போது நமக்கு ஒரு சில நேரங்களில் எமோஷ்னல் ஆகிடும். மக்களோட மக்கள் கனெக்ட் ஆகும்போது இன்னும் பிக்பாஸ் வீட்டில் உள்ளவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் போக போக தான் தெரிய வரும். ஆக மொத்தத்தில் 12வது நாள்லேயே பல விஷயங்கள் ரிவீல் ஆக போகுது அப்படிங்கிறது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் பிக்பாஸ் இனிமேல் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நக்கீரன் ஸ்டுடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.